ஹாய், ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கடுகும் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ப்ரோக்கோலியை நல்லா சூடான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சம் உப்பு, இந்த மூணையும் ஆட் பண்ணி நல்லா ஒத்துட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். ப்ரோக்கோலியை அதிகமான நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். இதை ஒரு 3 to 4 minutes மட்டும் மொத்தத்திலே குக் பண்ணால் போதும். இப்போ 2 நிமிஷம் கழித்து இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ப்ரோக்கோலி ரெடி. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். இதில் நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, கெட்ட கொழுப்பெல்லாம் அதை குறைக்குது, புற்றுநோய் வராமல் பாதுகாக்குது, இதயத்தை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இது வந்து எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.